மற்றவங்களுக்கும் தயவு உண்டு, ஆனால் உங்களுக்கு அன்ஃபேர் பார்ஷியாலிட்டி பார்ப்பார். ஏன் பார்க்குறாருனா, நீங்கள் அவருடைய குமாரனுடைய இடத்துல இருக்கீங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமைன்றிருக்கு இல்லையா, இந்த மகிமைங்கிற வார்த்தை டொக்ஸாங்கிற வார்த்தை, DOXA, டொக்ஸா. டொக்ஸாங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில், நான் சொல்லுவது பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் டொக்ஸாங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் தேயர் சொல்கிறார். தேயர் வந்து ஸ்காலர், ஒரு மனிதனை கொடுத்த நல்ல அபிப்பிராயம். தேவ மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கை, நான் சொல்லுவோம் தேவ சமூகத்தில் போகும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து என்ன சொல்ல நல்ல அபிப்பிராயம் வைக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கொடுக்குற அபிப்பிராயம் தாங்க உங்கள் வாழ்க்கை, அந்த வீட்டுக்குள்ளே உங்களை வாழ வைக்க முடியும். மருமகளாக போகிறீங்க, போகும்போதே நல்ல அபிப்பிராயம் மாமியார்கிட்ட இல்லை, எப்படி குடும்பம் நடத்துவீங்க? மாமியார் சரியில்லை, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை சந்தேகமாகவே பார்க்குறா எப்போ பார்த்தாலும். ஜெயமாக வாழ முடியுமா? எனக்கு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் நைட்டு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக படுத்தேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பாஸ்டர், நான் உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு பாஸ்டர் கோயம்புத்தூர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், என் தம்பி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேசிடுறீங்களான்னாரு. திங்கக்கிழமை பேச சொல்லுங்களேன்னே, ஒரு ஜபம் மட்டும் பண்ணி விட்டு விட்டுருங்கன்னாரு. அது எப்படி ஜபம் பண்ணி விட்ட முடியும் ஒன்றுமே தெரியாமல்? அரை மணி நேரம் கேட்டுட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டால் தான் அப்புறம் நம்ம பதிலே பண்ண முடியும். ஜபம் பண்ண முடியும், சும்மா ஜபம் பண்ணி அனுப்ப முடியுமா? சிலுவையை போட்டு விடுறது. அவங்க வந்து பாஸ்டர் கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு, போய் ஒரு வாரம் தான் இருந்தேன், இருக்க முடியல, யாருமே என்னை ஏற்றுக்கலை, இங்கே போன நாள்லேருந்தே பிரச்சனையாக தான் இருந்துச்சு, அப்போனா அங்கே வாழ முடியலை. அப்படித்தானே? ஏன் நல்ல அபிப்பிராயம் இல்லை? இப்போ ஆண்டவர் சமூகங்கள் போகும்போதே கெட்ட என்ன எதுக்கு வராவன், அப்படி கெட்ட அபிப்பிராயத்தோடு பார்த்தாருன்னா உங்களால் வாழ முடியுமா சமூகத்துக்குள்ளே? அதனால தான் உள்ளே போகும்போதே தேவ மகிமையை அடைவோங்கிற எதிர்பார்ப்பில் தான் உள்ளே போகிறோம். ஏன் கத்தர் உங்களை நல்ல அபிப்பிராயத்தோடு பார்க்குறாருங்க, தேவ தயவுக்குள்ளே போகிறோம், அந்த தயவின் இடத்தை நிற்கிறோம். அந்த தயவின் இடம் என்னுடைய இடம் இல்லை, கிறிஸ்துவின் இடம். ஆண்டவனை பார்க்கும்போது யாரை பார்க்குறார்? கிறிஸ்துவே பார்க்குறார். இந்த அறிவு வரும் பொழுது இனி எண்ணங்கள் சிந்தைகளாக உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்போ தான் நான் நிறைவாக வாழ முடியும், கிறிஸ்துவை போல வாழ முடியுங்கிற எனக்கு விசுவாசமும் திட நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கிறது. தயவுன்னு சொல்கிறோம் இல்லையா, தயவுன்னா என்னன்னு dictionary.com ஒரு டிக்ஷனரி இருக்குது. இதுதான் ஃபேவருங்கிற வார்த்தையுடைய டிக்ஷனரியுடைய dictionary.com டிக்ஷனரியில் சொல்லுது. சம்திங் டன் ஆர் கிராண்டட் ஆஃப்டர் குட் வில் ரேதர் தென் ஃப்ரம் ஜஸ்டிஸ் ஆர் ஃப்ரம் ரெமுனரேஷன். உங்களுக்கு நீதி செய்வதற்கு பதிலாக, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு கூலி கொடுப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நல்ல தயவை காமிப்பது தயவு. உங்களுக்கு கொடுத்த நல்ல அபிப்பிராயம், நல்ல அங்கீகரிப்பை கொடுப்பது தயவு. ரெமுனரேஷன்னா பதிலுக்கு பதில் செய்வது, செஞ்ச வேலைக்கு கூலி கொடுக்கறது. பாவத்தின் சம்பளம் மரணங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காம தண்டனை கொடுக்காம உங்களை பார்த்து நல்ல குட்வில்னா நல்ல காரியத்தை நல்ல தயவை ஏற்படுத்தி கொடுக்கறது தயவு. ரெண்டாவது காரியம் எக்ஸசிவ் கைண்ட்னஸ்னா, கைண்ட்னஸ் கொடுக்கல, எக்ஸசிவா அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது, சும்மா கைண்ட்னஸ் கொடுக்கல, ஏராளம் தாராளம் தயவு கொடுக்கறது. அன்ஃபேர் பார்சியாலிட்டி, பார்சியாலிட்டி மட்டும் பார்க்கல, பார்சியாலிட்டி மட்டும் அன்ஃபேராக பார்சியாலிட்டி பார்க்கறது, அநியாயத்துக்கு பார்சியாலிட்டி பார்க்கறதுங்க. இவன் தண்டிச்சு தான் ஆகணும், பரவாயில்ல பரவாயில்ல, அவன் ஆசீர்வதிக்கிறேங்கிறது. ஏன்னா தயவு நடத்துல நிற்கிறான். அன்ஃபேர் பார்சியாலிட்டி இதான் தயவுங்கிற வார்த்தைக்கு dictionary.com கொடுக்குற விளக்கம். மூணாவது அதிலே இன்னொரு காரியம், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்னா முன்னுரிமை கொடுத்து நடத்துறது. என்னால் உங்களுக்கு தான் முன்னுரிமை, முதல்ல உங்களுக்கு தான். அதாவது ஃப்ளைட்டில் போனீங்கன்னா, ஃப்ளைட்டில் வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும், பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சீட்டு பிஸ்னஸ் கிளாஸ் போட்டிருப்பான், நல்லா பெரிய சீட்டாக போட்டிருப்பான், நல்லா காலம் நல்லா நீட்டி உட்காரலாம், உங்களுக்கு வந்து ராஜ மரியாதை இருக்கும், நீங்கள் எப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், முன்னுரிமை கொடுக்கறது. ஃப்ளைட்லேயே நீங்கள் தான் முக்கியமான ஆள், அதாங்க தயவு. தேவ சமத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்.
உனக்கு என்ன வேணப்பா, கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க, அவன் வரா வா வாம்பார். உங்க அதான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், அதான் தயவு. இது இன்னும் கொஞ்சம் இது வந்து பார்சியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்க, பார்சியாலிட்டிங்களாங்க, அன்ஃபேர் பார்சியாலிட்டி. உங்கள் எல்லாருக்குமே அப்படித்தாங்க, கத்தவங்களை எல்லாருக்கும் மற்றவங்களை பார்க்கலாம் வித்தியாசமாக அவங்களை பார்க்குற. என்ன, நீங்கள் அவருடைய ஜனம், மற்றவங்களுக்கும் தயவு உண்டு, ஆனால் உங்களுக்கு அன்ஃபேர் பார்சியாலிட்டி பார்ப்பார். ஏன் பார்க்குறாருனா, நீங்கள் அவருடைய குமாரனுடைய இடத்துல இருக்கீங்க. அப்படித்தானங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க, அதே மாதிரி உங்கள் பிள்ளை கொடுப்பீங்க. ஆ, ஏன், நம்ம பெத்த பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களை பெத்த பிள்ளை, அப்போ உங்களுக்கு வந்து அன்பார்ஸ் பார்சியாலிட்டி தான் கிடைக்கும். உங்கள் உங்கள் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்தேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி கொடுக்க மாட்டோம், ஒரு நாள் ஓசி கொடுப்போம், சார் அதில் இருந்து போயிட்டு வரேன், சரி போயிட்டு அப்போ காரை வச்சுக்க சொல்ல மாட்டோம், பையனுக்கு கொடுப்போம். ஏன் சார் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க, அது அப்படித்தாங்க, குடும்பம் வேற வெளியே வேறங்க. அவ்வளவு பெரிய தயவை பெற்ற மக்கள் நீங்கள்.